அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாள். வாழ்வில் எல்லாரும் எல்லா வளமும் பெற வேண்டும். அச்சய லக்கண பத்ததி ஜோதிட முறையில் நம்ம இந்த லக்கணத்திலிருந்து எந்த பாவகத்தில் அந்த ஏஎல்பி பாவகம் செல்கிறதோ, ஏஎல்பி லக்கணம் செல்கிறதோ அது சார்ந்த கேள்விகள். இப்போ ஐந்தாம் வீடு அப்படின்னா ஜாதகருடைய மனம் சார்ந்த கேள்விகள். மனம் எண்ணங்கள், இந்த காலகட்டத்தில் என்னுடைய குழந்தைகள் சம்மந்தப்பட்டது, எண்ணங்கள் சம்மந்தப்பட்டது, என்னுடைய சந்தோஷம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் ஜாதகர் கேட்குறாங்க. இந்த லக்னாதிபதி பலமாக இருக்கா? பலமாக இருக்குது. அப்போ இந்த உத்தரட்டாதி நட்சத்திரம், இப்போ லக்னாதிபதி, அடுத்தது நட்சத்திர அதிபதி, அவ்வளோதான். இது ரெண்டு தான் முக்கியம் ஏஎல்பி ரூலில். லக்னாதிபதி குரு பலமாக இருக்கா? லக்னாதிபதி குரு பலம் நாளில் இருக்குது. அடுத்த நட்சத்திர அதிபதி, உத்தரட்டாதி நட்சத்திர அதிபதி யார்? சனி பகவான். இப்போ எங்கே இருக்கிற ஆறில் இருக்குது? ஒன்று, ரெண்டு, மூணு, நாலு, அஞ்சு, ஆறில். அப்போ இந்த ஜாதகரை கடன், வம்பு, வழக்கு, நோய், நொடி ஏதோ ஒரு வகையில் போட்டு அதான் இந்த காலகட்டம் 4 வருடம் 5 மாத காலங்கள் எதிர்பார்த்த யோகத்தை கொடுக்கல. சரி, இந்த உத்தரட்டாதி நட்சத்திரம் எப்பயும் முடியும் போது 2022 5வது உத்தரட்டாதி நட்சத்திரம் முடியணும். உத்தரட்டாதி நட்சத்திரம் முடிஞ்சது பிறகு தான் இந்த ஜாதகர் யோகம் உண்டு. அதுக்கு பிறகு உத்தரட்டாதிக்கு பிறகு அடுத்து வரக்கூடிய நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம். ரேவதி நட்சத்திரம் 4க்கும் 7க்கும் பார்த்தீங்கன்னா 11 ஆட்டப்படி யோகத்தை கொடுக்கும். அப்போ தான் இந்த ஜாதகருக்கு திருமணம் சார்ந்த விஷயங்களே யோகத்தை கொடுக்கக்கூடியது 2022 5வது மாதம் தான். இப்போ என்னென்னா, இந்த ஜாதகர் கடன், முன்பு, வழக்கு, நோய், நொடி சம்மந்தப்பட்டது. சரி, இந்த ஜாதகர் ஒரு பெண்ணோட ஜாதகம், இது வந்து ஆணோட ஜாதகம், இது ஆணோட, இது வந்து மனைவி, இது கணவனுடைய லக்கணம். இந்த லக்னாதிபதி எங்கே இருக்கார்? 5ல் இருக்கார், வளமாக இருக்கார். ஆனால் 5ஆம் அதிபதி எங்கே இருக்கார்? நேராக இந்த ஜாதகருக்கு 12ல், இந்த லக்னத்துக்கு 6ல, அதே உத்தரட்டாதி நட்சத்திரம் போகும்போது இந்த பெண்ணை இந்த ஜாதகர் மனசால் நோகடிக்கக்கூடியது அல்லது சிதைப்படுத்துதல், வதைப்படுத்துதல் அப்படிங்கிற காலத்தில் தான் இந்த 2017 ஆரம்பித்து 2022 வரைக்கும் ரொம்ப கஷ்டங்க. பாருங்கள், இது மன ஆணோட ஜாதகம், இது கணவனோட ஜாதகம். 1, 2, 3, 4, 5, 6 5க்கும் 6க்கும் என்ன பண்ணுறாரு? நேராக இந்த லக்னத்துக்கு 12ல, அதேமாரி இந்த லக்னத்துக்கு 6ல உட்காராரு. ஏன் நான் சனிக்கிரகத்தை எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா, இந்த லக்னத்தை நட்சத்திர புள்ளி யார் அப்படின்னா சனி பகவான். 1, 2, 3, 4, 5, 6ல அப்போ இவருடைய மனம், கணவருடைய மனம் சிதைக்கப்படுது. கணவரோட மனம் என்ன போட்டு படுத்தி எடுக்கிறார்? இந்த பெண்ணை படுத்தி எடுத்து இந்த 4 வருடம் 5 மாதம் இந்த ஜாதகரை ரொம்ப சிதைப்படுத்துகிறார். அடுத்தது லக்னாதிபதி பலமாக இருக்கா? இந்த புதன் வந்து பலமாக 11 உட்காந்துருக்கு. இந்த காலகட்டத்தில் 29/5/2022 பிறகு இந்த ஜாதகரோட நிலை நல்லாயிருக்கும். சரி, இந்த இப்போ லக்னாதிபதி என்ன பண்ணுறாரு? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 அடுத்து 7ஆம் பார்வை, அடுத்து 5ஆம் பார்வை. 5ஆம் பார்வையை 8ஆம் வீட்டை பார்த்துறாரு, 7ஆம் பார்வையை 10ஆம் வீட்டை பார்த்துறாரு, 11. இந்த ஜாதகர் வேலை சார்ந்த விஷயங்களாலும் கஷ்டப்படுறார். அடுத்தது இந்த ஜாதகர் 9ஆம் வீடு, இப்போ 9 குரு 12ஆம் வீட்டை சூரியன் சுக்கரன் சேர்றது. இந்த லக்னத்துக்கு 6ஆம் அதிபதி 12ல, அடுத்து 8ஆம் அதிபதி 12ல, 3ஆம் அதிபதி 12ல இருக்கும்போது இந்த ஜாதகர் பயணங்கள் மூலமாக, அலைச்சல் மூலமாகவே கஷ்டப்படுறாங்க, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவருடைய வேலை சார்ந்த நிகழ்வுகளால் அதிக அலைச்சல் இருக்குது, கஷ்டப்படுறாங்க. அந்த குரு 12ல இருக்கிறது தயவுசெய்து வந்து இந்த உத்தரட்டாதி நட்சத்திரம் முடிகிறதுக்குள்ளேயோ, அடுத்து வரக்கூடிய நட்சத்திரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரேவதி நட்சத்திரம், 4 வருடம் காலம் எங்கேயோ ஒரு இடம் விட்டு இடம் மாறக்கூடிய வாய்ப்பு உண்டு. மாறினால் அது வெளியூர், வெளி இடம், வெளி மாநிலம், வெளி நாடாக இருந்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும். கண்டிப்பாக வெளிநாடு போகக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு, பயன்படுத்திங்க சார். இந்த ஜாதகத்துக்கு திருமண வாழ்க்கையை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு கேள்வி கேட்டால், ராகுகேது. இந்த ராகுகேது லக்னத்தில் இருந்தாலே கொஞ்சம் அழுத்தங்களை அதிகமாக கொடுக்கும். அதே தான் இந்த பிரச்சனையை, வேறு ஒன்றுமே இல்லை. எப்படியாச்சும் பார்த்தீங்கன்னா ஒன்று பலமாக அதை வந்து வேலையை செய்யும். அதை விட்டு இந்த ஜாதகம் வந்து ராகுகேது. அதேமாரி இந்த லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னா செவ்வாய் 5ல நீசம் ஆகுது. இந்த குடும்பாதிபதி 5ல நீசம், அடுத்த 9ஆம் அதிபதி செவ்வாய் நீசம். அப்போ எதிர்பார்த்த யோகத்தை கொடுக்க முடியாது, மன இறுக்கத்தை கொடுக்குது. அடுத்தது 7ஆம் வீட்டில் ராகு, 7ஆம் அதிபதி 11ல, 7ஆம் அதிபதி 11ல இருந்துச்சுனாலே 2 தாரங்கள் யோகத்தை கொடுக்கும். இதே இந்த கணவருக்கு என்ன பண்ணோம், மருமாங்கல்யம் மாற்றிக்கொள்வதோ இல்லை இன்னொரு தாலி வந்து அதே முகூர்த்த குறித்து நல்லா கேட்டுங்க. இந்த 7, 2, 7, 11 சம்மந்தப்பட்டுச்சுன்னா 2 தார யோகத்தை கொடுக்கும். தயவுசெய்து அப்படி வந்துச்சுன்னா ஒன்று திருமாங்கல்யத்தை கயிற்றி வைத்து இன்னொரு திருமாங்கல்யத்தை அதே மணமகன் மணமகளாக மாறி ஒரு முகூர்த்தத்தில் தேதியை குறித்து அதில் திருமணம் செய்து கொள்வது உத்தமம். இல்லை அப்படின்னா குடும்பத்துக்குள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அதிகமாகுமே தவிர மாறாது. இது எப்படி அப்படின்னா, இப்போ வந்து விதிக்கப்பட்டது நடக்கும் அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு. ஜோசியை ஏன் பார்க்குறோம்? ஜோசியம் பார்த்தா மாறாது, ஜோசியம் பார்த்தா
எதுவுமே நடக்காது. ரைட், இருக்கட்டும். இப்போ நான் ஜோசியம் பார்த்துட்டேன். நேற்று நண்பர்கள்ட்டக்கெல்லாம் என்னுடைய அச்சய இலக்கண பத்ததி ஜோதிட உயர்நிலை ஜோதிட வகுப்பில் கூட நான் வகுப்பில் கூட சொல்லியிருக்கேன். 42 கிலோமீட்டர் அங்கிட்டு வந்து கூகுள் மேப் காமிச்சிட்டு அந்த ரோடு வந்து பிளாக் ஆகிருக்கு, நீ வேறு ரோட்டில் போ அப்படின்னு சொல்லி அந்த ரோடு காமிக்குது. இல்லைங்க, நான் போய் பார்ப்பேன்னு சொல்லிட்டு போனால் அது உன் வீதின்னு நான் சொல்லிவிடுவேன். அங்கே ரோடு காமிக்குது இல்லை, அப்போ போகக்கூடாது இல்லை. அப்போ லெஃப்ட்டோ ரைட்டோ எடுத்து இந்த ஷார்ட்கட்டில் போய் இன்னொரு 12 கிலோமீட்டர் சுற்றி போனால் கூட ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் அடைய முடியும். அப்போ இப்போ பாதையை நான் மாற்றி போகணும், இல்லை அந்த ரோடு க்ளோஸ் ஆன ரோடு காமிக்குது, ரோடு வந்து க்ளோஸ்டுன்னு சொல்லிது, 42 கிலோமீட்டர் அங்கே ரோடு க்ளோஸர் ஆகிடு, நீ லெஃப்ட்டில் ஒரு ரோடு எடுத்து 12 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா சுற்றி போனால் இது ஒரு 15 நிமிஷம் டைம் வந்து எக்ஸஸாக வருது அப்படின்னு சொல்லுது. இது வந்து வழிகாட்டி, இப்போ கூகுள் மேப்பு ஒரு வழிகாட்டி. இப்போ இந்த இடத்துல என்னென்னா, ஒருத்தருக்கு வந்து விதி வந்து என்ன பண்ணுது, ஹாஸ்பிட்டல் போகணும், உனக்கு வந்து 6ஆம் அதிபதி தசை நடக்குது, 12ஆம் அதிபதி தசை நடக்குது, உனக்கு விரயம் பண்ணணும். இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னா, ஹாஸ்பிட்டல் போகணுன்னா பக்கத்து வீட்டில் யாராச்சும் உடம்பு சரியில்லை, நேராக ஹாஸ்பிட்டலுக்கு முதல் ஆள் அழைச்சிட்டு போகணும். இல்லைங்க, இங்கே விடுங்க, நான் மாத்திரை வாங்க நான் தர்றேன். நீ ஹாஸ்பிட்டல் போகணும், மெடிக்கல் ஷாப் மருந்து மாத்திரை வாங்கணும். அப்போ நான் என்ன சொல்கிறேன், அந்த நேரத்தில் ஒரு ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தால் முடிஞ்சு போச்சு. இல்லைங்க, தண்டனை கொடுக்கக்கூடிய காலப்பகுதியாக இருக்குது அப்படின்னு ஒரு ஜோசியர் சொல்லிவிட்டார். நேராக கோர்ட் எங்கே இருக்குது, நீதிமன்றம் எங்கே இருக்குது, போலீஸ் எங்கே இருக்குது, போலீஸ் ஸ்டேஷனில் போய் உங்கள் ஃப்ரெண்டு எப்படியோ ஒரு நண்பர் போலீஸில் இருப்பார், அவரோடு சேர்ந்து பேசிவிட்டு, சார் நல்லா இருக்கீங்களா சார், நல்லா இருக்கேன் சார், நான் உங்களை பார்க்கணுன்ட்டு வந்தேன், வந்துட்டு அவர் பார்த்துட்டு பேசிவிட்டு கிளம்பி வந்துடலாம். சார் நான் போலீஸ் பக்கம் போக மாட்டேன். சரி, போலீஸ் பக்கம் போகணும் இல்லை, ஒரு டிராஃபிக் கான்ஸ்டபுள் வந்து ரோட்டில் நிற்பாங்க, அவங்களுக்கு சார் உங்களுக்கு ஏதாச்சும் தண்ணி பாட்டில் வாங்கியாந்து கொடுக்கலாமா சார், இல்லை உங்களுக்கு ஏதாச்சும் டீ வாங்கி கொடுக்கலாமா சார், விசாரிக்கலாம். நீங்கள் ஒரு போலீஸிடம் சென்று சிறை தண்டனை பெற வேண்டும், இல்லை சிறை போலீஸ் வந்து உங்களை வந்து கண்டிக்கணும், ஏதோ ஒரு வகையில் உங்களை வந்து அவர்கிட்ட நீங்கள் பேசி அந்த இடத்துல ஒரு தண்டனை வாங்கணும் அப்படின்னா, அவர்கிட்ட ஒரு 10 நிமிஷம் கையை கட்டின்னு பேசுங்க, சார் நான் ஒரு டீ ஒன்று வாங்கியாந்து கொடுக்கலாமா சார் உங்களுக்கு எல்லாருக்கும் அப்படின்னு கேட்கலாம். இந்த மாதிரி நிறைய நிகழ்வுகளை நீங்கள் மாற்றும்போது அங்கே வந்து கணக்கு எழுதும்போது அந்த போலீஸ் போயிட்டு வந்துட்டார், இவர் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துட்டார், இப்படி நம்ம கணக்கு எழுதப்படும். இதுதான் விதி. இல்லைங்க, நான் போலீஸாரெலாம் போக மாட்டேன், நான் கோர்ட்டுக்கெல்லாம் போக மாட்டேன், நான் வந்து இவருக்கெல்லாம் ஒன்றும் செய்ய மாட்டேன். அதாவது மக்கள் சேவை செய்யக்கூடிய அத்தனை பேரும் ஒரு சனி வந்து பலமாக இல்லை அப்படின்னு வச்சுங்களேன், என்ன நடக்கணும் அப்படின்னா, ஐயா அந்த துப்புரவு பணியாளர்கள் கடைநிலை ஊழியர்களுக்கு உணவு தானம் பண்ணுதல் அல்லது அவர்களிடம் வந்து பரிவு பாசனைகள், அவங்கள்ட்ட வந்து ஐயா எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேளுங்க. சனியோட தோஷமே சனியோட விஷயமே என்ன நிவர்த்தி ஆகிடுங்க. இந்த ஏழரை சனி, அஷ்டமத சனி, அர்த்தாஷ்டம சனி, ஏதோ ஒரு ஏதோ ஒரு வகையில் அந்த 12 கட்டங்களில் ஏதோ இடத்துல சனி போகாமல் ட்ராவல் ஆவார். சார் எனக்கு 7.5 சனி சார், எனக்கு விரய சனி சார், 7.5 விரயத்தை பண்ணுது சார் அப்படின்னா, விரயம் பண்ணவே பண்ணாது சார், நேராக கடைநிலை ஊழியர், சுகாதாரம் பண்ணக்கூடியவர்கள், நம்மளுடைய வீட்டில் யாராவது ஒரு நண்பர்கள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு சேலை எடுத்து கொடுக்குறது, ஒரு சின்ன சாப்பாடு வாங்கி கொடுக்குறது, அவங்கள்ட்ட 2 நிமிஷம் நிம்மதியாக பேசி ஐயா நல்லா இருக்கீங்களான்னு கேட்டாலே அந்த நிகழ்வு வந்து நிவர்த்தி ஆகிடும். அதோட இந்த ஜாதகம் என்ன பண்ணணும், மறு மாங்கல்யம் செய்து கொண்டால் ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு, புரிந்து கொள்வாங்க. ஏன்னா இந்த ஜாதகர் ஜாதகருடைய அம்மா, ஏன்னா இவங்க தரப்புலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு எல்லா கிரகங்களும் பார்த்திங்கன்னா பலமாக வந்து என்ன 11 செவ்வாய் இருக்கும்போது மூத்த சகோதரர் இளைய சகோதரர் சம்மந்தப்படுறது, குடும்பம் சம்மந்தப்படுறது, 2ஆம் அதிபதி யார் இந்த ரக்கணத்துக்கு 2ஆம் அதிபதி 6ல, விரையாதிபதி 6ல, இந்த லக்னாதிபதி யார் 5ல, 6ஆம் அதிபதி 12ல, 12லேருந்து 2ஆம் வீட்டை பார்த்துருவோம், சனியை பார்த்துருவோம், 3ஆம் பார்வை 2ஆம் வீட்டை பார்த்துருவோம், பெரிய அளவில் பிரச்சனை, செவ்வாய் பார்த்துருவோம் 2ஆம் வீட்டை, குரு வர 2ஆம் வீட்டை பார்த்துருவோம், அப்போ எவ்வளோ பிரச்சனை இருக்குது பாருங்கள், சாதாரண விஷயம் இல்லை பாருங்கள். இந்த ஜாதகத்துக்கு இந்த சைடில் பிரச்சனைங்கிறது கொஞ்சம், பெண்ணோட சைடில் பிரச்சனைங்கிறது கம்மியாக இருந்தாலும் ஆணோட சைடு மூலமாக வரக்கூடிய பிரச்சனைகள், கணவன் மூலமாக வரக்கூடிய தொந்தரவுகள், கணவன் மூலமாக வரக்கூடிய எதிர்பார்த்த யோகங்கள் இந்த பெண்ணுக்கு கிடைக்காது. இந்த 2028-5-2021 வரைக்கும் இந்த ஜாதகம் எவ்வளோக்கு அவ்வளவுக்கு அமைதியாக இருக்காங்களோ அவ்வளோ அளவுக்கு யோகமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதன் பிறகு வரக்கூடிய நட்சத்திரம் வந்து ரேவதி நட்சத்திரம், அது யோகத்தை கொடுத்துரும். அடுத்தது குரு தசையில் சனி புத்தி, இந்த லக்கணத்துக்கு குரு தசை பார்த்திங்கன்னா 4ஆம் வீட்டில் இருந்துருக்கு, அந்த அதே சனி புத்தி பார்த்தி அப்படின்னா லக்கணத்திற்கு 6ஆம் வீட்டில் இருந்து 1, 2, 3, 4, 5, 6 2021 12வது வாரம் சனி புத்தி மாறுற வரைக்கும் இந்த ஜாதகருக்கு கஷ்டம் உண்டு. கொஞ்சம் பொறுமையாக இருங்க, உங்களுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு அப்படிங்கிற ஒரு விஷயத்த இருக்குது. நீங்கள் உங்களுடைய சந்தோஷங்களை தயவு செய்து கெடுத்துக்காதீர்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா 5ஆம் அதிபதி குழந்தைகள் சம்மந்தப்பட்டது, 5ஆம் வீட்டு யாருன்னா ஒரு நீச கிரகம் இருக்குது, யாருன்னா செவ்வாய் இருக்கிறதொட்டு கண்டிப்பாக
இந்த செவ்வாய் அஞ்சல் நீசும்போது குழந்தைகள் மூலமாக இருக்கக்கூடிய சந்தோஷங்கள் இந்த ஜாதகர் கிடைக்காம இருக்குது. கணவர் மூலமும் கிடைக்கல, அடுத்தது குழந்தைகள் மூலமும் கிடைக்கல அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த நேரத்தில் இருக்குது. அதே மாதிரி நாலாம் அதிபதி சுகசானாதிபதி யார் அப்படின்னா புதன், புதன் நாளுக்கு அட்டமத்தில் இருக்கார். அப்போ சுகமும் கிடைக்கல, சந்தோஷமும் கிடைக்கல, மனம் பார்த்திங்கன்னா மனம் இருக்குது. இந்த ஐந்தாம் வீட்டு இருக்குது, மூணில் சந்திரன் இருக்குது, அது வந்து யாரோட சூரிய சாரம், இந்த லக்கணத்திற்கு ஆறாம் அதிபதி சாரமோ அங்கேயே பன்னிரெண்டு இருக்கக்கூடிய சாரம். அப்போ மனம் என்ன, என்னுடைய சந்தோஷம் என்ன, என்னுடைய புத்தி என்ன, என்னுடைய இயக்கம் என்ன அப்படின்னு தெரியாமலே கஷ்டப்படுறாங்க. பெரிய பெரிய இடத்துல மிகப்பெரிய போஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு நண்பருடைய ஜாதகம் இது. நான் ஏன் இதை பதிவு பண்ணுறேன் அப்படின்னா, சில விஷயங்கள் நான் நேரடியாக சொல்ல முடியல, ஆனால் இதில் வந்து இப்போ 28/5/2022 ஒரு மாறுங்கிறதுக்காக ஏன்னா இதை பதிவு பண்ணுறது எதுக்கு அப்படின்னா, இந்த ஜாதகம் மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு இருக்குது, மிகப்பெரிய யோகம் இருக்குது. கொஞ்சம் பொறுமையாக இருங்க, எல்லாருக்கும் கஷ்டம் இருக்கும், நல்லது இருக்கும், கெட்டது இருக்கும். இந்த காலகட்டம் கொஞ்சம் பொறுமையாக இருங்க, உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் இருக்குது. முடிந்தளவு நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறது முயற்சி பண்ணுங்கள். ஒரு எதுவுமே நடக்கலை, எதுவுமே என்னால் பண்ண முடியலை, என்னால் எதுவுமே மாற்ற முடியலைன்னு நினைக்காதீங்க. உங்களுக்கான காலம் வரப்போகுது, இன்னும் ஒரு குறைந்த நாட்களில் 2022 தான், நான் ஒன்றும் சொல்ல 10 வருஷம் சொல்லலை. அதற்கு கொஞ்சம் வாழ்க்கை 12 மாதங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் பொறுமையை கடந்து உங்கள் பொறுமையாக இருந்து அந்த வாழ்க்கையை சாதிக்கணும். பெரிய அளவில் வெற்றி பெறக்கூடிய ஜாதகம், மிகப்பெரிய யோகமான ஜாதகம், கண்டிப்பாக ஒரு வாழ்க்கை மாறும் அப்படிங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் பதிவு செய்கிறேன். மீண்டும் ஒரு இனியதொரு நிகழ்வு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.